தலைமையிலான கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வர வாய்ப்புள்ளன. காங்கிரஸ் கட்சிக்கு எங்கள் கூட்டணியில் எதிர்பார்த்த இடங்கள் கிடைப்பதோடு வெற்றியும் கிடைக்கும். பாஜக தான் அதிமுகவின் முதலாளி. அதனால்தான் பாஜக தலைவர் எல் முருகன் நாங்கள்தான் முதல்வர் வேட்பாளரை முடிவு செய்வோம் என்று சொல்கிறார் என காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு. ஆட்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஆட்டிகா கோல்ட் கம்பெனி. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் அருகே சூரமங்கலம் கிராமத்தில் உள்ள அம்பேத்கர் சிலை அவமதிக்கப்பட்ட வழக்கில் கார்த்திகேயன், முத்துக்குமரன், ரவிக்குமார், ரமேஷ் ஆகிய நான்கு பேரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் மதுபோதையில் இருந்த நான்கு பேரும் அம்பேத்கர் சிலையை அவமரியாதை செய்தது தெரிய வந்தது. பஞ்சாப் மாநிலம் லூதியானா நகரில் காற்று மாசை குறைக்கும் வகையில் வருமான வரித்துறையில் கூடுதல் ஆணையாளராக உள்ள ரோஹித் மெஹ்ரா கழிவுப் பொருட்களாக மீந்து போன 70,000 கிலோ பிளாஸ்டிக் பாட்டில்களை கொண்டு 500க்கும் மேற்பட்ட தோட்டங்களை அமைத்துள்ளார். சென்னையில் அதிமுக சார்பில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, கூட்டணி வேறு, கொள்கை வேறு, நாங்கள் கொள்கைப்படிதான் செயல்படுவோம். கிறிஸ்தவர்கள் ஜெருசலேமுக்கு புனித பயணம் செல்ல அரசு வழங்கும் நிதி 20,000 ரூபாயில் இருந்து 37,000 உயர்த்தப்படுகிறது என அறிவித்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன், திமுகவில் உள்ள சில பேர் வருமான வரித்துறைக்கு செய்தி சொல்லும் அளவுக்கு நன்றி கெட்டு வன்னெஞ்சம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள் என வேதனையுடன் அதிர்ச்சியை தெரிவித்தார். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இவரது மகன் கதிரானந்த் வேலூர் தொகுதியில் போட்டியிட்டார். அப்போது துரைமுருகன் இல்லத்திலும் அவருக்கு நெருக்கமானவர்களின் இடங்களிலும் வருமான வரித்துறை சோதனை நடந்து தேர்தல் நிறுத்தப்பட்டது. பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய ஸ்தலமாக விளங்கும் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் வரும் 30ஆம் தேதி ஆருத்ரா தரிசனம் நடைபெறவுள்ளது. அதற்காக இன்று கோவிலின் உள்ளே நடராஜர் சன்னதிக்கு எதிர்ப்புறத்தில் உள்ள கொடிமரத்தில் உற்சவ ஆச்சாரியார் கொடியினை ஏற்றி விழாவை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் அனுமதிக்கப்பட்ட அளவிற்கு பக்தர்கள் பங்கேற்றனர். தமிழக மக்களிடமிருந்து கொள்ளையடித்த பணத்தை தேர்தல் நேரத்தில் 2,000 ரூபாய் என கொடுப்பதுதான் தமிழக அரசியல், தனிமனிதன் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுதான் மோடி அரசியல் என்று பாஜக மாநில துணைத் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழக மக்களிடமிருந்து கொள்ளையடித்த பணத்தை எலெக்ஷன் டைம்ல தமிழக மக்களுக்கு 2,000 ரூபாய் கொடுப்பதுதான் தமிழக அரசியல். இப்ப மோடி அரசியல் வேறு. மோடி அரசியல் என்பது 6 ஆண்டு காலமாக ஒருவர் தனி மனிதனின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி பெண்களை தலைநிமிர வைத்து விவசாயி கூண் போடாக முதுகெலும்போட நேரா நிக்க வச்சு அக்கௌண்ட்டுக்கு 6,000 ரூபாய் மோடி அவர்கள் உங்களுக்கு கொடுக்கிறார். கூட்ட நெரிசலை தவிர்க்கவும் தொற்று பரவலை தடுக்கவும் சென்னையில் மின்சார ரயில் சேவை இன்று முதல் அதிகரிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி 320 மின்சார ரயில் சேவைகள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் மேலும் கூடுதலாக 86 சேவைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் சென்னையில் 406 மின்சார ரயில் சேவைகள் இயக்கப்படும். அதிமுக அமைச்சர் ராஜலட்சுமியின் இல்ல பூப்புனித விழாவிற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் இருவரும் சங்கரன் கோவிலுக்கு வரும் 23ஆம் தேதி வருவதால் பாதுகாப்பு கருதி அன்றைய தினம் காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை சங்கரன் கோவிலின் கச்சேரி ரோடு, புளியங்குடி ரோடு, தெற்கு ரத வீதி பகுதியில் உள்ள அனைத்து கடைகளை அடைப்பதற்கு நகர வர்த்தக சங்கம் மற்றும் நகர ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கமும் நோட்டீஸ் கொடுத்தனர். இதற்கு எதிர்ப்பு எழுந்த நிலையில் கடையடைப்பு ரத்து செய்யப்படுவதாகவும் வழக்கம்போல் கடை இயங்கும் என்றும் நகர வர்த்தக சங்கம் மறு அறிவிப்பு கொடுத்துள்ளது. நகையெல்லாம் வேற எங்கேயும் அடகு வச்சிருக்கீங்களா? டோன்ட் வரி, ஆட்டிகா கோல்ட் கம்பெனிக்கு வாங்க. உங்க நகையை மீட்டு பெஸ்ட் ரேட்க்கு வாங்கி டிஃபரன்ஸ் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஆட்டிகா கோல்ட் கம்பெனி.